ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பனிசை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். மூன்று நாடுகள் அரசுமுறை பயணத்தின் நிறைவாக பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய தலைநகர் சிட்னி சென்றடைந்தார். சிட்னி விமான நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் இந்தியர்கள் விமான நிலையத்தில் திரண்டு பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரதமர் அவர்களுடன் கைகுலுக்கி தனது அன்பை பரிமாறிக்கொண்டார். தமது ஆஸ்திரேலிய பயணத்தின் முக்கிய நிகழ்வாக அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பனிசுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் அளிக்கும் விருந்தில் கலந்து கொள்ளும் நரேந்திர மோடி பின்னர் கவர்னர் ஜெனரல் டேவிட் ஹர்லேவை சந்திக்க உள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் வினய் மோகன் குவாத்ரா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். முன்னதாக நேற்று ஆஸ்திரேலிய நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டி அளித்த பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான இருதரப்பு உறவுகள் வேகமான முன்னேற்றத்தை அடைந்து வருவதாக தெரிவித்தார். மேலும் இந்த உறவுகளை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல தாம் உறுதி பூண்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளுக்கு பாலமாக அங்கு வசிக்கும் இந்தியர்கள் செயல்பட்டு வருவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். இரு நாடுகளின் மக்களுக்கு இடையேயான தொடர்பு உறுதியான வகையில் இருப்பதாகவும் ஆஸ்திரேலியா உடனான நல்லுறவுகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல தாம் விரும்புவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளின் உறவுகளை மேம்படுத்துவதை உறுதி செய்வதுடன் இந்தியா பசிபிக் பிராந்தியத்தில் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்த நல்லுறவுகள் உதவும் என்று அவர் குறிப்பிட்டார்.